हेलो எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு சிம்பிளான ரொம்ப சூப்பரான அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போறோம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெயும் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கடுகுளுத்தம் பருப்பு நல்லா புரியற வரைக்கும் வெயிட் பண்றேன். கடுகுளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் அது கூட ஒரு பட்டை 2 லவங்கம் போட்டுக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயமும் பூண்டும் உரிச்சு வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுறேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் வதங்கன அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா வதக்கி விடுறேன். தக்காளி நல்லா வதங்கனதும் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி chili சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் அரிசி பருப்பு சாதத்துக்கு 2 டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு சேர்த்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இதில் போட்டுக்கலாம். அரிசி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. கேஸ் போனதும் குக்கரை ஓபன் பண்ணலாம். சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நாம் எல்லாருக்கும் பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கிற அரிசி பருப்பு சாதம் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.